பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை போராட்ட காலத்திலும் சரி, சமூகத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்கின்ற சமூக போராளிகளுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் சரி, பொதுவாக சமூகத்தில் வெளியே சொல்லப்படுகிற வரலாறு ஒன்று, தன் குடும்பத்திலே சொல்லப்படுகிற வரலாறு இன்னொன்றாக இருக்கிறது. அது இன்னும் சோகம் நிறைந்ததாக இருக்கிறது. முழுக்க முழுக்க சமூகம் சார்ந்த சிந்தனையோடு தன் வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அம்மாபெரும் மனிதர்கள், தன் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய, தன்னை நம்பி இருக்கக்கூடிய, தன்னை அண்டி இருக்கக்கூடிய தன் குடும்பத்தார், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சோக சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 1908 அவர் கைது செய்யப்படுகிறார். நீதிபதி பின்கேவுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார். விசாரணை நடைபெற்று முடிந்த பிறகு தீர்ப்பளிக்கப்படுகிறது. 40 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் ராஜத்வேஷ வழக்குக்காக அரச நிந்தனை குற்றம், அதற்கு ஒரு 20 ஆண்டு காலம் தண்டனை அளிக்கப்படுகிறது. இன்னொரு 20 ஆண்டு கால தண்டனை எதற்கென்றால் சுப்பிரமணிய சிவாவுக்கு பாதுகாப்பு அளித்தது, சுப்பிரமணிய சிவாவை அரவணைத்தது, அதற்காக ஒரு 20 ஆண்டு காலம். சரி, சில சமயங்களிலே நீதிமன்றங்களிலே 2 தண்டனைகளையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பிலே சொல்வார்கள். ஆனால் நீதிபதி பின்கே அவ்வாறு சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. அதற்கு பதிலாக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு 20 ஆண்டு காலத்தை அனுபவித்துவிட்டு மறுபடியும் ஒரு 20 ஆண்டு காலத்தை அனுபவிக்க வேண்டும், தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒரு 10 ஆண்டு காலம். அது எதற்கென்றால் அவர் ராஜத்வேஷ குற்றத்திற்கு மட்டும். இப்படியான முறையிலே அந்த தீர்ப்பு சொல்லப்பட்ட போது அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே 1000கணக்கான பேர் நின்றார்கள். அந்த கடைசியிலே ஓரத்திலே சொந்த சகோதரன் மீனாச்சுந்தரம் பிள்ளையும் நின்றார். ஆனால் நீதிமன்றத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்ட போது, அதற்கு பிறகு ரயில் ஏற்றப்பட்டு கோயம்புத்தூர் கொண்டு செல்லப்படுகிறார். கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலே, சிறை கொட்டடையிலே அடைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு மேல்முறையீட்டிற்கு உயர்நீதிமன்றத்திற்கு சென்றது, பிரிவி கவுன்சில் வரை மேல்முறையீடு என்று சென்றதிலே ஏறத்தாழ ஒரு 6 ஆண்டு காலம் என்று தண்டனை குறைக்கப்பட்டிருந்தது. கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலே இருந்துவிட்டு கடைசியில் கண்ணனூர் சிறைச்சாலையிலே ஒரு 2 ஆண்டு காலம். கடைசியில் கண்ணனூர் சிறைச்சாலையில் இருந்துதான் விடுதலை பெற்று வெளியே வருகிறார். உள்ளே சென்றபோது 1000கணக்கான பேர் வழி அனுப்பினார்கள். அங்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு வெளியே வந்து பார்த்தால் 1000கணக்கான பேர் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்தார்கள். ஆனால் இங்கு கண்ணனூர் சிறையில் இருந்து முழுக்க முழுக்க சித்திரவதை அனுபவித்து விட்டு வெளியே வருகிற போது பார்த்தால் ஒரு 5-6 பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் சுப்பிரமணிய சிவா, இவர் மனைவி, மக்கள், மைத்துனர், கணபதி என்ற ஒருவர், வள்ளிநாயகம் என்ற இன்னொருவர், 5-6 பேர் மட்டும் நிற்கிறார். அதற்கு பிறகு சொந்த ஊராக இருக்கிற ஓட்டப்பிடாரத்திற்கும் செல்லவில்லை, தூத்துக்குடி பகுதிக்கும் செல்லவில்லை. இப்படி கண்ணனூரில் இருந்து கோயம்புத்தூர் வந்து நேரடியாக சென்னைக்கு சென்று விட்டார். சென்னைக்கு சென்ற பிறகு வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா, ஏற்கனவே வழக்கறிஞர் சன்னத் இழந்து விட்டார், அது பறிமுதலாகிவிட்டது வெள்ளை அரசாங்கத்தால், வேறு வேலையே இல்லை, வேலையே செய்ய முடியாது. அப்போதுதான் ஒரு சின்ன மளிகை கடை வைக்கிறார். அதற்கு பிறகு ஒரு மண்ணெண்ணெய் கடை வைக்கிறார். பேர்பட்ட இமயமலை மாதிரி ஒரு சிகரம் மாதிரி இருந்த ஒரு மா மனிதர் ஒரு சின்ன மண்ணெண்ணெய் கடை வைத்து ஓரத்தில் இருந்து சில்லறை எண்ணி பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? அவ்வாறு முடியவில்லை. அது லாபத்திலே சென்றதா என்று கேட்டால் இல்லை. நல்ல வேலை, அந்த நேரத்தில் திலகர் பெருமான் மாதந்தோறும் 50 ரூபாய் சுயராஜ்ய நிதியில் இருந்து வாவுசிக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அந்த 50 ரூபாய் மட்டும் வரவில்லை என்றால் நான் என்ன செய்திருப்பேன் என்று சொல்ல முடியாது என்று வாவுசி எழுதியிருக்கிறார். அத்தகைய முறையில் இருந்தபோதும் பாண்டிச்சேரிக்கு சென்று, சென்னையில் இருந்தபோது புதுச்சேரிக்கு சென்று அங்கு பாரதியார் வீட்டை தேடி பிடித்து பாரதியாரை நண்பரை போய் சந்திக்கிறார். அங்கு சில நாட்கள் இருக்கிறார். அந்த குடும்பத்தோடு இருந்து அதற்கு பிறகு அந்த இருவருக்கும் நண்பராக இருக்கிற அரவிந்தரை போய் சந்திக்கிறார். அங்கு பெரிய மாளிகையிலே இருக்கக்கூடிய, ஆசிரமத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு புரட்சியாளர் அரவிந்தர், அவரை போய் இந்த 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு விடைபெற்ற பிறகு வாவுசி எழுதுகிறார், ஏதோ ரிஷியாகிவிட்டார் என்று சொன்னார்கள், ஆனால் இன்றும் அவர் விடுதலை போராட்ட அதே கனல் மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இதெல்லாம் முடிந்து மறுபடியும் சென்னை வந்த பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. இதைத்தான் வ.உ.சியின் மகன்
1981 ஒரு நேர்காணலே சொல்லி இருக்கிறார். இது மிக மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறார். அதாவது உங்கள் தந்தையுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத நிகழ்வாக கருதுவது எது, மதிக்கத்தக்க மாபெரும் நிகழ்வாக கருதுவது எது என்ற ஒரு கேள்வி வருகிறது நேர்காணலில். அதற்கு வஉசி சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய வஉசியினுடைய மகன் 1981 சொன்ன அந்த வாசகம்தான் மிக மிக முக்கியமானது. வேறொன்றுமில்லை, எனது சித்தப்பா குறித்துத்தான் இப்போதும் கவலை கொண்டிருந்தார்கள். சித்தப்பா மீனாச்சுந்தரம் பிள்ளை குறித்துத்தான் அவர் வருத்தத்தோடு இருந்தார்கள். ஏனென்றால் 40 ஆண்டுகால சிறை தண்டனை என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அதை வெளியே அந்த செய்தி கேள்விப்பட்ட அடுத்த வினாடி தம்பி பாச மிகுதியால் இந்தியாவிலே எவருக்கும் கிடைக்காத தண்டனை, கொடும் தண்டனை கிடைத்து விட்டது என்ற வருத்தத்தால் கவலையால் புத்தி சுவாதீனம் ஆகிவிட்டார். புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு மனிதராக ஒரு பைத்தியம் பிடித்த நிலையிலே இருந்தார். கடைசி வரை அவர் பைத்தியகாராகத்தான் இருந்தார். ஆனால் இந்த செய்தி தான் முதலே அவரை தாக்கியது, அதனால் தான் அவர் பைத்தியமானார். இந்த சிந்தனை தான் என் தந்தையை வாட்டிக்கொண்டே இருந்தது. தூத்துக்குடியிலிருந்து, பாளையங்கோட்டையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து யாராவது தந்தையை சென்னை செல்கிற போது சந்திக்க சென்றால் ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் ஒரு சின்ன கடிதம் மாதிரி எழுதி கொடுப்பார். என்னவென்றால், தூத்துக்குடி பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற உணவுக்கடை வைத்திருக்கக்கூடிய உத்தமர்களுக்கு தயவுசெய்து என் தம்பி மீனாச்சுந்தரம் பிள்ளை பசியால் வாடுகிறானாமே, அங்குமிங்கும் சுற்றி திரிகிறானாமே, அவனை வழியிலே பார்த்தால் மரியாதையாக விடுதிக்குள் உட்கார வைத்து அவனுக்கு உணவளியுங்கள், உங்களுக்கு கணக்கு சரி செய்யப்படும். அதே போல உடையில்லாமல் கந்தல் உடையோடும் கசங்கிய உடையோடும் அழுக்கு துணியோடும் அந்த பகுதிகளெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகளின் தம்பி பைத்தியம் பிடித்த நிலையிலே திரிகிறானாமே, அவனை பார்த்தால் தயவு செய்து அவனை ஒரு துணிக்கடைக்குள்ளே கொண்டு வந்து நல்ல துணியை கொடுத்து அனுப்புங்கள், உங்கள் கணக்கு சரி செய்யப்படும் என்று என் தந்தையார் எந்நேரமும் என் சித்தப்பா குறித்த கவலையில், கடைசி காலத்தில் அங்கு சென்னையிலே வாழ்கிற காலத்திலெல்லாம் கவலையில், வந்தவர்களிடத்திலெல்லாம் இந்த தகவலை வாய் மூலமாகவும் சொல்லி அனுப்பியிருக்கிறார், துண்டு காகிதத்திலும் எழுதி கொடுத்திருக்கிறார். என்னுடைய விடுதலை போராட்ட காலத்தில் நான் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக, நான் சிறை சென்றதற்காக பாச மிகுதியாக இருந்த என் தம்பி இப்படி ஆகிவிட்டானே என்ற கவலை கடைசி வரை அவருக்கு இருந்தது என்று மகன் தன் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஆகவே வெளியே தெரிந்த சோகம் என்பது ஒரு பகுதி, வெளியே தெரியாத சோகம் என்பது மறுபகுதி. விடுதலை போராட்டத்தில் மட்டுமல்ல, சமூகத்திற்காக உழைக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் இரண்டு பகுதி சோகங்களும் இரண்டு பகுதிகளே இருந்து இடிபோல் தாக்கி கொண்டிருக்கின்றன. அத்தனையும் சிந்தித்து பார்த்துத்தான் அத்தகைய தியாகங்களை இப்போது நாம் மதிப்பீடு செய்ய வேண்டியது இருக்கிறது. வஉசியின் வரலாறு தியாக வரலாறு. நன்றி, வணக்கம்.